செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கண்ணில் பச்சிலை மருந்து ஊற்றி நோய் தீர்க்கும் முறை கலிக்கம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னையின் தாய் தந்தரை வணங்கி அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த கலிக்க நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நீங்களும் அதே மாதிரி உங்கள் தாய் தந்தரை வணங்கி அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த கலிக்க நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருவரின் சகல்பமும் ஒன்று சேரும் போது அவரவர்களுக்குள்ள குறைகள் நீங்கிவிடும். வாழ்ப்பாளர் புதுசா வந்துட்டு மட்டும் கை தூக்குங்கம்மா. இதான் முதல் தடவை மருந்து படையாறு வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வந்துக்கோங்க. சரி, கை கீழே போட்டுக்கோங்க. கை கீழே போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரெண்டு கண்டிஷன்ஸ், கண்ணில் ஆப்ரேஷன் லென்ஸ் எதுவும் வச்சிருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள தான் மருந்து போட வேண்டாம். ஏன்னா ஒரு கண்ணு ஆப்ரேட் பண்ணி ஒரு 6-7 மாசம் ஆகுதுன்னா அந்த கண்ணை கையை வச்சு மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கண்ணு வலி மெட்ராஸை, இந்த ஒரு 2 மாதங்களா மெட்ராஸை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஏதாவது வந்திருந்தாலோ வந்து சரியாயிருந்தாலோ ஒரு 3 டேஸ்க்குள்ள இருந்தால் அவங்க இந்த மாதம் மருந்து போட வேண்டாம். இப்படி யாராக இருந்தால் அவங்க தகவல் சொல்லியிருக்கேன். கண்ணு வலி வந்திருந்தால் போட வேண்டாம். இது கழிக்கம், கண்ணில் மருந்திட்டு நோய் போக்கும் முறையாகும். இது எதுக்காக நம்ம கண்ணில் வரோம்னா, நம்ம கண்ணில் உடம்புல உள்ள நரம்பு செல்கள் 72,000 நரம்பு செல்களில் நம்ம கண்ணில் வந்து ஜாயிண்ட் ஆகிறது. அதனால இந்த மருந்து கண்ணு மூலியமாக விடுறதுனால உடம்புக்குள்ளே பரவுகிறது. எனவே நமக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சொறி சிறங்கு வெண்படை அரிப்பு சொரியாசிஸ் ஊரல் மங்கு பொடுகு இந்த மாதிரி எல்லா தோல் வியாதிகளும் குணமடைகிறது. கண்ணில் உள்ள பிரச்சனைகள், கிட்ட பார்வை தூர பார்வை சத வளருது புற வளருது குளுக்கோமா ரெட்டினா ஒத்த தலைவலி நாள்பட்ட தலைவலி சரியாக தூக்கம் வரல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மொபைல் சிஸ்டம் டிவி நிறைய யூஸ் பண்ணுறோம், அதை பார்க்க பார்க்க வர ஸ்ட்ரெயின், வண்டி ஓட்டிப்போ எவ்வளவோ தூசி கண்ணுக்குள்ளே விழுது, இது எல்லாமே ரிலீஸ் ஆகி வழியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு பீரியட் டயத்தில் வர பெயின் ஈரங்கள் பீரியட் பல்லீரல் கற்பப்பை இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா தொந்தரவுகளும் சரியாகிறது. அதுக்கடுத்து மருந்து கண்ணுக்குள்ளே போனோடனே உள்ள அந்த நீரெல்லாம் வெளியே வரும். அப்படி வெளியே வரப்போ உங்களுக்கு கண்ணில் உள்ள அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். கண்ணு நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கடுத்து இந்த வலியுற நீரை கையாச்சு வரலாறு முகம் ஃபுல்லாக பவுடர் பூசின மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. துணியோ கச்சிப்பாக பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா துணியெல்லாம் வச்சோம்னா மருந்து துணியில் ஒட்டி வேஸ்ட் ஆயிடும். அதனால் நம்ம ரெண்டு கையை வச்சு முகமெல்லாம் ஃபேஷியல் மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு முகத்தில் உள்ள முகப்பரு கரும்புள்ளி வளையம் மங்கு பிம்பிள்ஸ் இதெல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணுக்குள்ளே போகிற மருந்து வெளியே வர மருந்து நிறைய பலன் இருக்குது. இப்போ மருந்தை வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டு கையை நல்லா பின்னாடி ஓடி கழுத்தை வளைச்சி உட்காந்து மருந்து உள்ளே வாங்கிக்கோங்க. இந்த மருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா பசங்களுக்கு நல்ல மெமரி பவர் கிடைக்கிறது, பெரியவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அதனால் இதற்கு வயது வரம்பு தடை இல்லை. இந்த கழிக்க நிகழ்ச்சி இங்கே ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமை பகலில் இங்கே நடைபெறுகிறது. நாம் பயன்படுத்தினா மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேருக்கு சொல்லி பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சென்னையில் நிறைய இடங்கள்லாம் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. வெளி ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை சொல்லுங்கள். நமக்கு தேவையான இப்போ இங்கே மாதத்தில் ஒரு தடவை போடுறோம், இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் அடுத்து போட போகிறோம். இடையில ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா இப்போ 1வது வாரம் 2வது வாரம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். வாய்ப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேமாதிரி இப்போ இந்த மருந்து போடுறோம் இல்லை ஏதாவது உணவு பத்தியங்கள் பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு உள்ளவங்களுக்கு மட்டும் 1 சில பத்தியங்கள், என்னென்ன புளி நான்வெஜ் கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா புளியில் வந்து அமிலத்தன்மை நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறப்போ உடம்புல உள்ள செல்கள் எலும்புகள் இதெல்லாம் அரிச்சு இருக்கனால தான் நமக்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள் வருது. அதனால் அதெல்லாம் குறைச்சிங்கன்னா தான் மருந்து உள்ளே போய் நல்லா வேலை செய்யும். மருந்துனா இந்த மருந்து மட்டுமல்ல, நம்ம தோல்வியாருக்கு எந்த மெடிசன் எடுத்தாலும் உணவு பத்தியங்களை கடைபிடிச்சிங்கன்னா தான் மருந்து நல்லா வேலை செய்யும். ஏன்னா இந்த மருந்தை விட அதுக்கு வீரியம் அதிகம், அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து வியாதி குணமடைய காலதாமதம் ஆகும். அதனால் தோல் தொந்தரவு உள்ளவங்க உணவு பத்தியங்கள் கடைபிடிங்க. நல்லா உள்ளவங்களும் இதெல்லாம் குறைச்சிட்டு வரலாம். இப்போ வாரத்தில் 1-4 நாள் புளிக்கிழம்பு சாப்பிட்றத 2 நாளாக குறைக்கலாம். புளிக்கு பதிலாக லெமன் யூஸ் பண்ணலாம், தக்காளி யூஸ் பண்ணலாம். அதுலேயே அமிலத்தன்மை இருக்குது, நம்ம புளியை கம்பேர் பண்ணுறப்ப அதோட விகிதாச்சாரம் குறையுது. அதேமாதிரி கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கி உணவு முறைகள் நிறைய மாறிடுச்சு, அதனால தான் நமக்கு இவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா கீரைகள்லாம் நல்ல வைட்டமின் சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து உடம்புல வந்து ஜென்ரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வந்துச்சுன்னா அந்த வியாதிகள்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் உணவு முறை நல்ல சத்தானதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேமாதிரி வேறு ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றப்ப இதை போடலாமா? இப்போ ஒரு சில பிபி சுகர் இருக்கும், சாப்பிட்ற பின்னாடி மாத்திரை சாப்பிடுவோம், சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடுவோம், அதெல்லாம் உங்கள் ரெகுலராக எப்போது மேலே எடுத்துக்கொள்ளலாம். கண்ணில் ஏதாவது சொட்டு மருந்து இப்போ எரிச்சலாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுன்னு சொல்லி ட்ராப்ஸ் ஏதாவது போட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி 1 நாள் இந்த மருந்து போடுற அன்னைக்கு வேண்டாம், நாளையிலேருந்து போட்டுக்கிட்டேன். இதுமாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் லேசாக எரிச்சலாக இருக்கும், மூலிகைகள் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அந்த எரிச்சலை பொருட்படுத்தாமல் நல்ல கண்ணை ஒரு 10 தடவை திறந்து முடுங்க. அதுதான் மருந்து நல்லா உள்ளே போகும். மருந்து எந்த அளவுக்கு உள்ளே போதும் அந்த அளவுக்கு நமக்கு பலன் நிறைய கிடைக்கும். மருந்து போட்டு முடித்தோடனே வேப்பிலை ஆசீர்வாதம் பண்ண பின்னாடி கிளம்பி போனோடனே உடனே முகத்தை கழுவ வேண்டாம். ஏன்னா அவ்வளவு மூலிகை மருந்து நம்ம முகத்தில் இருக்கிறது நல்லது.
சனிக்கிழமை இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கோம்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே விட்டுருங்க. ஈவினிங் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, இல்லை வெளியே போகிறோம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம், இல்லை பசங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லை பெருமிஷன் போட்டு வந்திருப்போம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கழிக்கலாம். தப்புள்ள வாய்ப்பு இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வாழ்க்கை முடியும். இப்போது பாரம்பரிய முறைப்படி தயார் செய்யப்பட்ட இந்த பச்சிலை மருந்து வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை கண்ணில் போடுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். இதனால் தொடர்ந்து வந்து இங்கே எல்லாருமே விரும்பி போட்டுக்கிறாங்க. நம்மளுடைய மனவளக்கலை அன்பர்கள்லாம் கண்டினியூவாக எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் அவங்க அப்பப்போ எங்களுக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை, அதாவது ஒரு மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை இதை போடுவாங்க. நாங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த கண்ணில் மருந்து போட்டுக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வந்து மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் போய் போட்டுக்குவோம். இந்த மாதிரி கண்ணில் மருந்து போட்டவுடனே கண்ணில் தண்ணி வடியும். ஏன்னா கண் எரிச்சல் அடைந்து தண்ணில் தண்ணியாக வரும். அதோட மருந்து வந்துடுச்சுன்னா அது வீணாக தொடச்சி விட்டுறாதீங்க, கர்ச்சீஃபால் தொடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் மருந்தினுடைய தன்மை வந்து வீணாக போயிடும். நீங்கள் அதை அப்படியே முகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வழிஞ்சாலும் அந்த தண்ணியை வந்து முகம் ஃபுல்லாக எங்கே அரிப்பு இருக்கோ, கையிலெல்லாம் முழங்கையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரிப்பெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து ஊற்றுனதுக்கப்புறமா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வந்து முகத்தை வந்து கழுவாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸு அந்த மருந்தில் அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து நாங்களும் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இதை விரும்பி நிறைய பேர் நிறைய பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ சில பேர் வெயிட்டிங்கில் பின்னாடி இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க. இவங்க போன உடனே அவங்கள உட்கார வச்சு மறுபடியும் மருந்து போடுவாங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் இந்த கலிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனவளக்கலை மன்றத்தில் இந்த மருந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு, தோல் வியாதிகள் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.